ஹலோ யஸ், வெல்கம் டு ஃபுட் ஃபார் லைஃப். போன வீடியோ மண்பான மீன் குழம்பு பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பார்த்தேன். ஸோ அதே மாதிரி இந்த வாரம் ஒரு ஸ்பெஷல் இது செய்ய போகிறோம். இந்த வாரமும் மண்பானை தான் செய்ய போகிறோம். இந்த வாரம் இறால் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்கிரீடியன்ஸ் பார்த்து வந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை வந்து தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணிக்கங்க. ஓகேங்க, ப்ரான் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகே, வாங்க பிரியாணி ப்ராசஸ் போகலாம். ஓகேங்க, இன்றைக்கும் நம்ம வந்து மண்பானையில் தான் செய்ய போகிறோம். அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெயும் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க வாசனைக்காக. நாங்கள் வீட்லேயே காய்ச்சின நெய் ஆக்சுவலாக, அதனால் வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். முடிஞ்சளவுக்கு நீங்கள் நெய்லாம் வந்து வீட்லேயே காய்ச்சி செய்யுங்க. அதோட டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி வேறு மாதிரி இருக்கும் நம்ம கடையில் வாங்குறதோட. ஓகே, நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கமாக அதெல்லாம் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த பெரிய இலக்கை யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது வாசனையாக இருக்காது, இந்த எண்ணெயில் போடக்குள்ளே அதோடய ஃப்ளேவர் அது சூப்பராக இறங்கும். அது பிரியாணியில் ஃபுல்லாக இறங்கும். பிளாக் ஆடமும்னு விற்கும் உங்களுக்கு, பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். அதே மாதிரி சாஹி ஜீரா, அதுவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஐட்டம். அதையும் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லா போட்ட ஸ்பைசஸ்லாம் நல்லா தாளிச்சிருச்சு. இப்போ நம்ம மார்னிங் சேர்த்துக்கலாம் வெங்காயம். அதுக்குள்ளே அப்படியே நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இன்னைக்கு நான் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து போட்டுக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க, அப்புறம் சீக்கிரம் வதங்கும் நல்லா தக்காளி. தக்காளியும் வெங்காயம் நல்லா மசிஞ்சு நல்லா ஒரு மாதிரி சூப்பராக வெந்திருக்கு. இந்த டைமில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்ட பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. மிளகாப்பொடி மஞ்சத்தொடி போட்டதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா ஆட் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலாலாம் நீங்கள் ரொம்ப அதில் குக் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக அது குக் பண்ணால் கொஞ்சம் வாசனை சீக்கிரம் போயிடும். அதனால் எப்போ நம்ம ப்ரான் ஆன் பண்ண போகிறோமோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா ஃபுல்லாக வீட்டில் அரைச்சது தான். பிரியாணி மசாலா ரெசிபி எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கமெண்டில் போடுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வாசனை நல்லா செம்மையாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த டைம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை போட்டுடலாம். ப்ரான்ஸை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக லெமன் ஆர் சால்ட்டு கொஞ்சம் டர்மரிக் போட்டு நீங்கள் மேரினேட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்குள்ளே அப்போ தான் அந்த லெமன் ஜூஸ் இறங்கி நல்லா சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ப்ரான் மேரினேட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கடைசியில் குக் பண்ணி வரக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 மினிட்ஸாக மேரினேட் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரான் வேகிறதுக்கு கொஞ்சமாக இப்போ உப்பு போட்டுக்குங்க. ஸோ போட்ட ப்ரான் வந்து கொஞ்சம் குக்கார குக் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண இடத்துக்கு தேவையில்ல, 10 நிமிஷத்தில் குக் ஆகிடும் அது. இந்த டைமில் தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். அப்படி ரொம்ப மசாலா கீழே ஒட்டுது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குங்க, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ப்ரான் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ கப்பு ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு 1.25 மடங்கு தண்ணி, அதுதான் என்னோடய எப்பயுமே ரேஷியோ பிரியாணிக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம 1 கப் எடுத்துருக்கோம் ரைஸு. ஸோ அதுக்கு 1.25 கப் தண்ணி போட போகிறோம். கரெக்டாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போயே கரெக்டாக உப்பு பார்த்துக்குங்க.
உப்பு ஆக்சுவலாக நீங்கள் உப்பு பார்க்கக்குள்ள இப்போ கரெக்டாக இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு கரெக்ட் ஸ்டேஜுக்கு ஒரு 10% அதிகமாக இருக்கணும். ஏன்னா ரைஸ் போடக்குள்ள குக் ஆகும், குக் ஆகிறதுக்கு ரைஸ்க்கும் உப்பு வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் எப்பயுமே எவ்வளோ கரெக்டான ஸ்டேஜ் ஏதோ அதுக்கு கொஞ்சம் அதிகமாக எப்பயுமே உப்பு போட்டுக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம கரெக்டாக ஊற வச்சுருக்க ரைஸ் போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு மினிமம் நீங்கள் ஒரு 20 minutes ஊற வச்சாலே போதும். அதேமாதிரி பாஸ்மதி ரைஸ் சூஸ் பண்ணக்குள்ள ஒரு நல்ல பிராண்டட் ரைஸாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிரியாணியோட ஃப்ளேவரும் அந்த அரோமாவும் அந்த ரைஸ் பேஸில் தான் இருக்குது. ரைஸ் நல்ல ரைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ரைஸ் போட்டு நல்லா ஒரு 2 கலரி கலரிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ ரைஸ் நல்லா ஒரு 95% குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரானை எடுத்து போட்டுடலாம். இது கூடவே கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அழகாக மூடி போட்டு சிம்லேயே ஒரு 5 minutes விட்டுட்டு ஆஃப் பண்ணுங்க ஸ்டவ்வை. சிம்மில் ஒரு 5 minutes வைங்க, நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறம் ரெஸ்டிங் டைம் கன்ஃபார்மாக ஒரு 20 to 30 minutes வைக்கணும். அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த தம் பீரியடை மட்டும் குறைச்சிடாதீங்க, ஏன்னா அது குறைச்சிங்கனாலே அந்த ரைஸில் ஃப்ளேவரே இருக்கா சுத்தமாக. பாருங்க பிரியாணி செம்மையாக வந்திருக்கு, வாசனெலாம் செம்ம தூக்கலாக இருக்குது. அவ்வளோதாங்க பிரியாணி, ப்ரான் பிரியாணி. வாங்க சாப்பிட்லாம். ப்ரான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்துச்சுல, நிஜமாகவே சூப்பராக இருந்தது. செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக ப்ரானோட இதெல்லாம் சூப்பராக இறங்கி பிரியாணி தாறுமாறாக வந்துச்சு. இதே மாதிரி பிரியாணி சொன்னால் நீங்களும் வீட்லேயே மேக்ஸிமம் பிரியாணி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. நான் செஞ்ச மாதிரி மண்பானையில் செய்யணும் அவசியம் இல்லை, நீங்கள் எந்த பாத்திரத்துலனா செய்யலாம். ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ரைஸ் பெஸ்ட் மீட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி செய்யுங்க, அப்போ தான் பிரியாணி உங்களுக்கு செம்ம ஃப்ளேவராக வரும். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னும் நல்லா ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் ஏதாவது வேணும் இல்லை வேறு ஏதாவது சஜஷன் கொடுங்க, எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.